அருரூபம் என்ற வார்த்தையில் பூமியில் வாழும்போது நடக்கிற ஒரு சம்பவம். இயேசு பரலோகத்துக்கு போய் மறுரூபம் ஆகல, மறுரூப மலை பூமியில இருக்கும்போது தான் மறுரூபம். பச்சோந்தி என்பது தன்னை மறுரூபமாக்கூடிய ஒரு விஷயம். தேவன் உங்களுக்குள்ள இமைப்பொழுதுனா இந்த சொடக்கு போறதுல நூத்துல ஒரு பங்கோ ஆயிரத்துல ஒரு பங்கோ சொல்றாங்க. இதுக்குள்ள ஆயிரத்துல தான் இமைப்பொழுது. இப்படின்றக்குள்ள நூறு தடவை நீ கண்ணை அமைச்சு எடுத்துடலாம். அப்ப அந்த இமைப்பு அப்படின்றக்குள்ள நீங்க மறுரூபமாக முடியும். இந்த மறுரூபமாக்கூடிய சக்தியில தான் இன்னைக்கு நீங்கள் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் பிசாசு உங்களை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை கஷ்டப்படுத்துற ஒரு விஷயத்தை சொன்னாலும் ஸ்டேஜுக்கு போறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க மறுரூபமாயிருக்கீங்க. உங்கள்ட்ட யாரும் விளாண்டு பார்க்கவே முடியாது அப்படின்றக்குள்ள நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சாதாரண உட்காருங்க, ஸ்டேஜுக்கு போனால் வேற ஆள் ஆயிருங்க, மறுரூபம் ஆயிருங்க. மறுரூபம்னு என்னென்னு தெரியுமா? இங்கே வாங்க தம்பி, வாப்பா நீண்ட இடைவெளிக்கு பின்பு பின்னாடி இருக்கேன். மறுரூபம் அப்படின்னா என்னென்ன நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? இப்போ இவர் இருக்கார், இவர் ஒரு ரூபம், எல்லாம் சொல்லுங்கள் ஒரு ரூபம். இப்போ இவர் இருக்கார், இவர் வேற ரூபம். இப்போ இவர் மனசுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எப்படா இந்த மேக்ஸ்லேருந்து ஃபாலோ பாஸ் ஆகுறது, எவனுக்கு கேனையா நம்மளுக்கு சிக்குவாங்களா, இந்த வட்டம் பேச்சுக்கு சொல்கிறோம்ப்பா, அந்த மாதிரி வந்து எதுன்னோ ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற தாட்ஸ் எல்லாம் வேற, என்ன இவனுடைய உருவம் வேற, இவனுடைய சிந்தனை வேற, இவனுடைய ஆசை வேற, இவன் விருப்பம் வேற, கைத்துட்டுங்க, டோட்டல் பர்சனாலிட்டியே வேற. பர்சனாலிட்டின்னு என்னென்ன வருது? உருவம், ஆசை, விருப்பம், வில் பவர் எல்லாமே வேற. இப்போ இவர் வேற. ஆமாம், இவருடைய உருவம் வேற. இவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்காக நான் வாழ்வேன், வந்து தேவனுடைய ஊழியர்களுக்கு செய்வது தேவனுக்கே செய்கிற மாதிரி என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி செய்யணும். இவருடைய விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாம் வேற. இவருக்குள்ள இருக்கிற வேற. இப்போ இந்த உருவம் என்ன செய்யுது? இமை பொழுதிலே இந்த உருவமா மாறிடுது. உருவம் மாறுது, எண்ணம் மாறுது, நல்லா பாருங்க, உணர்ச்சி மாறுது, விருப்பம் மாறுது, ஆசை மாறுது, கோல் மாறுது, எல்லாம் மாறுது. கை கட்டுங்க. இமை பொழுதிலே நாம் வேறு உருவமாவோம். நல்லா 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 நல்லா. மறுரூபம் என்கிற வார்த்தை பரலோகத்தோடு தொடர்புடையது அல்ல, அது பூமியோடு தொடர்புடையது. உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை வருகையோடு தொடர்புடையது மட்டுமல்ல, அது பூமியோடு தொடர்புடையது. புரியுது நான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். இதை எல்லாத்தையும் கொண்டு போய் வேறு இடத்துல கொக்கிய போட்டாங்க. ஆனால் என் அன்புக்குரியவில் அது அல்ல, ரொம்ப முக்கியமானது. வீட்டுக்கு வயர் கனெக்ஷன் நல்லா கொடுத்துட்டு கடைசியில் சப்ளைக்கு ஈபி எழுதி கொடுக்காமல் வெளியில் கொக்கிய போட்டிங்கன்னா அவரை கூட்டிகிட்டு வந்து இபிலேருந்து வந்தேன், சார் பாருங்கள் சார் கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம், கனெக்ஷனெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்க, கொக்கியை கொண்டு போய் வேறு இடத்துல போட்டிருக்கிய தம்பி. நீங்கள் அவர் கூட்டி போய் இபிலேருந்து வந்தார பார்த்துட்டு, ஐயா உங்களை காலி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறேன்றப்ப நீங்கள் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தாலே அவர் மாட்டணுன்ற முடிவோட வந்திருக்காரு. நீங்கள் கொக்கியை கொண்டு போய் வேறு இடத்துல போட்டிருந்தீங்கன்னா. இப்போ உயிர்த்தெழுதலை பற்றி அழகாக பேசிட்டாங்க, மறுநூத்தை பற்றி சூப்பராக பேசிட்டாங்க, ஜீவனை பற்றி நல்லா பேசியிருக்கிறாங்க, ஆனால் கொக்கியை கொண்டு போய் வருகையில் போட்டாங்க. மறுரூபம் என்ற வார்த்தை பூமியில் வாழும்போது நடக்கிற ஒரு சம்பவம். இயேசு பரலோகத்துக்கு போய் மறுரூபம் ஆகல, மறுரூப மலை பூமியில் இருக்கும்போது தான் மறுரூபம். மறுரூப மலை பரலோகத்தில் இல்லை, பஸ் ஏறி போனால் எருசலேமில் பார்க்கலாம். அப்போ மறுரூப மலை பூமியில் இருக்கிறது என்றால், மறுரூபம் பூமியில் ஆனார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் பூமியிலேயே நடக்குது. இந்த மறுரூபம் ஏற்கனவே உங்களுக்குள்ள நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் 8 மணிக்கு இருந்தவங்க மனநிலை வேற, 10 மணிக்கு இருக்கிறவங்க மனநிலை வேற. இப்ப நீங்க மறுரூபம் ஆகி இருக்கிறீர்கள். கையை தட்டுங்க. இமை பொழுதிலே, இமை பொழுதிலே. When you God, when you get the revelation in the fraction of a second, you become transformed.